வேர்வையும் ரத்தமும் சிந்தி உழைக்கிற டைரக்ஷன் டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்றவங்க டைரக்டர். ஸோ தங்கர்பச்சன் சார் இன்னைக்கு இல்லை, பட் தங்கர்பச்சன் சாரோட இடத்துலருந்து இந்த படத்தை மேலும் மேலும் மெருகேற்றி ஸ்கிரிப்ட்ல இருந்த அந்த தன்மை மாறாம ஸ்கிரீன்லையும் கடத்தின இந்த படத்துடைய இணை இயக்குனரும் தற்போதைய சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவருமான திரு தளபதி அவர்களை பேச அழைக்கிறேன். அழகி படத்தின் மூலமாக மிகப்பெரிய சாதனைகள் படைத்த அத்தனை சாதனையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக நம்ம சார் கருணாநிதி அண்ணன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு எல்லாரும் கைத்தட்டினீங்க. அவர் எனக்கு 30 நாள் பேசுறதுக்கு என்கிட்ட மாற்று இருக்குன்னு சொன்னார். உண்மைதான் அது. அவர் 30 நாள் அவர் சொன்னார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகி 22 வருடமாக நான் அவ்வளோ விஷயங்கள் இந்த நாள் வரைக்கும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது, என்ன நடந்தது, எப்படி வெற்றி அடைஞ்சதுங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த படம் முதன் முதல் என்னைக்கு விதை போடப்பட்டதுன்னு கேட்டால், தங்கப்பச்சான் வந்து என்னுடைய திரைப்பட கல்லூரி நண்பர், அவர் சொன்னார், ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கேன், அவர் வந்து படம் பண்ணலாம் சொன்னேன், சரி சரி சொல்றாரு, நானும் எத்தனையோ முறை போய் பேசிட்டு இருக்கேன், இன்னும் நடக்க மாட்டேங்குது, நீங்க ஒரு தடவை வாங்க நம்ம போய் பேசலாம்னு சொன்னார். அப்படி நாங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ஹோட்டல்ல, நம்ம தயாரிப்பாளர் சார் தங்கியிருந்த ஒரு ஹோட்டல்ல போய் நாங்க சொன்ன அன்னைக்கு தான் அவர் வந்து ஓகே இந்த படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு தான் முதல் விதை, இந்த அவைக்கான முதல் விதை அங்கே தான் விதைக்கப்பட்டது. அன்னையிலிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 180 நாள் போஸ்டர் ஒட்டுற வரைக்கும், அந்த போஸ்டர் ஒட்டும்போது நான் கூட போய் ஒட்ட இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்க விஷயங்கள், அப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்தது. ஸோ தயாரிப்பாளர் இதற்காக எவ்வளோ கட்டப்பட்டாருங்கிறத நான் ஒரே ஒரு விஷயம் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் என்ன, இந்த நடிகர்கள்லாம் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து புது புது விஷயம். இப்போ பார்த்திபன் சாரோ, இல்லை நம்ம தேவயானி மேடமோ, அல்லது நந்திதாஸ் மேடமோ, இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களாம் ப்ரூவ்டு, அவங்களுடைய திறமைகள் எல்லாருக்குமே தெரியும், அவர்கள் என்ன பண்ணுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி பேசணும், அதெல்லாம் ஓகே. இங்கே உட்காந்துருக்க கட்டையனை எப்படி செலக்ட் பண்ணோம், இங்கே உட்காந்துருக்க ஒரு சண்முகம் டீனேஜ் எப்படி எல்லாம் செலக்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவர் எங்கே பிடிச்சோன்னு கேட்டால், ஒரு ஸ்கூலில் ஸ்கூல்லாம் தேடி தேடி ஆர்டிஸ்ட் யார் போவாங்கன்னு தெரியல எனக்கு, ஆனால் நாங்கள் போனோம். அப்படி போய் ஒவ்வொரு கிளாஸாக அந்த டீனேஜில் வந்து பார்த்திபன் சாரு மாதிரியான ஒரு முகபாவனை யாருக்கு இருக்கோ, முக ஒற்றுமை யாருக்கு இருக்கோ, அவரை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பர்மிஷன் வாங்கிட்டு, ஹெச்எம்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி போய் உட்காந்துருக்கோம். உட்காந்து ஒரு கிளாஸில் பேசிகிட்டு இருக்கிறோம். இது நிறையா நடந்தது, அதில் ஒரு கிளாஸில் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சொல்லும்போது பார்த்தா ஒரு பையன் அந்த கடைசி பெஞ்சில் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏ என்னப்பா அது, ஏதோ கிளாஸ் எடுத்தா வாத்தியார் கிளாஸ் எடுத்தா போர் அடித்தா தூங்குவாங்க, சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், பார்த்திபன் சார் மாதிரி ஒரு பையன் வந்து தேடிட்டு இருக்கோம், அங்கே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கேன் நம்ம எழுப்புணும். அவன் அப்படி தலையை தூக்குறான் பாருங்க, அப்படியே அப்படி பொருட்களோட அப்படியே பார்த்திபன் சாருடைய முகம், அவர் தான் அவர் தூங்குறோம். அதை சொல்கிறேன் இருங்க, அது சொல்கிறேன், அவர் தூங்கிட்டு இருந்தார், எழுந்திருப்பான்னு சொன்னோன்னே அந்த முகம்தான் இவர். அப்புறமா கூப்பிட்டு, எப்போ அந்த மாதிரி பார்த்திபன் சார் வச்சு நாங்கள் ஒரு படம் பண்ணுறோம், அவருக்கு ஒரு டீனேஜ் மாதிரி ஒரு பையன் வேணும், அதுக்கு தான் பார்த்தா என் முகம் கரெக்டாக இருக்கே வாப்பான்னு கூப்பிட்டா, ஐயோ நான் வரல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு பிடிக்க முடியாது, நான் வரலன்ட்டாரு. கன்வின்ஸ் பண்ணி கிளாஸில் டீச்சர்கிட்ட பேசி எல்லாம் பேசி, அப்புறம் கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணி எங்கள் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் எங்களோட உட்கார வச்சு அவரை வந்து ட்ரெயின் பண்ணிருக்கேன். அப்போ தான் கேட்டான், ஏப்பா எல்லாருமே ஜாலியாக ஒரு சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் என்ன தூங்கிட்டு இருந்தேன்னு.
இல்லை சார் நான் தூங்கல, ஏன்னா எனக்கு தெரியும் என் மகன் வந்து கொஞ்சம் பார்த்தீங்க சார் மாதிரி இருக்குது, ஒருவேளை என்னை கூப்பிட்டுங்களேன்னு பயந்துக்கிட்டு தான் நான் கீழே தூங்குற மாதிரி படுத்திருந்தேன் மாப்பிள. இப்போ கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா, உண்மையிலே அவர் தூங்கல, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு முகத்தை பார்க்கக்கூடாதுன்றார். இன்னைக்கு உலக புகழ் அடைஞ்சிட்டார் அவர். கட்டையன் கேரக்டர் கேட்டிங்கன்னா அந்த பக்கம் பண்ருட்டி செல்ல ஒவ்வொரு ஸ்கூலாக போயின்னு இருக்கோம். அந்த ஸ்கூலில் போய் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகிறோம், இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு கிளாஸ் போகிறோம், எதையும் ஒரு மாதிரி துருகுறுப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்படியே ஒவ்வொரு குழந்தையாக பார்த்துட்ருக்கோம். பார்த்தா ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நாங்கள் போகும் பார்த்தா ஒருத்தர் ஒரு சின்ன சிக்கு சிக்கு சிக்கிச்சின்னு ஒரு பையன் ஓடிட்டு இருப்போம். அப்புறம் இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு பார்த்தா இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருப்பான். பார்த்தா ஒரு பக்கம் போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு எதாவது பண்ணிட்டு இருப்பான், அந்த பக்கம் போய் எதாவது பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் தான் பார்த்தோம் இந்த கிளாஸுகளை தேடுறதை விட இந்த எவ்வளவு இப்படி ஓடிக்கிட்டு இருந்தான பாரு அந்த அந்த பையனை புரியும்னு சொன்னது தான் அவர் கட்டேன். அதே மாதிரி நீங்கள் படத்தில் பார்க்குற அதே மாதிரி துரு துரு துருன்னு இருந்த கேரக்டர் தான் அவர். ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி இவர் வந்து ஒரு அமைதியான ஒரு பார்த்த முடிய இளமை இதில் வந்து அவரை பிடிச்சோம். ஸோ இந்த மாதிரி வந்து கேரக்டர்கள்லாம் அதுக்கு இதில் எதை எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி கதையை வந்து நாங்கள் உருவாக்கினதுலேருந்து ஆர்டிஸ்ட்களை வந்து நாங்கள் வந்து தேடினதுலேருந்து இதெல்லாம் வந்து ஒரு உண்மையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். எல்லாத்தோட முக்கியமாக இந்த படத்தை தயாரித்த நம்ம தயாரிப்பாளர் உதயகுமார் சார் வந்து நம்ம முக்கியமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ இளைஞர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இதுக்கடையில் ஒரு தடவை வந்து ஒரு ஒரு நாள் வந்து திடீர்னு எனக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சார் வந்து என்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாதனையாக ஒரு படம் இருக்குன்னா அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்குங்கிறது வந்து ஒரு அனுபவம். அந்த வகையில் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு சார் எப்போ இன்ஃபார்ம் பண்ணார், தளபதி நான் இந்த படத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவாக இருக்கும் என்ன ஆயிருக்கும், இன்னும் படம் ஆரம்பிக்கல ஷூட்டிங் ஆரம்பிக்கல, ஒரு 25 லட்சம் ரூபா ஆயிருக்கும் சார் அப்படின்னா, சரி அதில் ஏதாவது கொஞ்சம் திரும்ப ஏதாவது வாங்க முடிஞ்சா வாங்க, இல்லாட்டி பரவாயில்ல விட்டுருங்க நம்ம இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்றாரு. ஐயோ என்ன சார் அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து கதை சொன்னீங்க இல்லையா வீட்டில், எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து கதையை கேட்டாங்க, ஏன்னா என் கண்ணு முன்னால் நான் பார்த்து அப்படியே வந்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சவுண்டு கொடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு பண்ணி கொஞ்சம் அதை முடிச்சிருக்கிற மாதிரி அவங்கள வந்து இது பண்ண, அப்பயே புரிஞ்சு போச்சு இது வந்து யாருக்கும் வந்து மைண்டுக்குள்ளே செட் ஆகலை. ஏன்னா உதயகுமார் தான் இருக்குது ஆல்ரெடி வந்து மைண்டுக்குள்ளே செட் ஆகிடுச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு முதல்ல ஒரு படம் பண்ணுறமே, ஒரு புது விஷயம் பண்ணுறாமே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்டு கூப்பிட்டு உட்கார வச்சாரு. ஆனால் அது யாருக்கும் புரியல. இப்போ சொன்னார் நம்ம அந்த படத்தை பண்ணா விட்டுருங்க, ஏதாவது கொடுத்த காசை ஏதாவது வாங்க முடியாது வாங்க இல்லாட்டி இது வந்து எனக்கு ஒரு சிராய்ப்பு மாதிரி நான் விட்டுறேன் இது அப்படின்னாரு. ஐயோ சார் என்ன அவசியம் இல்லைங்க, நீங்கள் வந்து அதில் எல்லாம் அதான் தங்க பத்தன சார் நான் உட்காந்துட்டு சொன்ன கதை அவர்களுக்கு பிடிக்கல. நான் சொன்னதில்லை சார், அது சொன்ன விதம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, மற்றபடி இதில் வந்து நிறைய அவசியம் சார். என்ன சார் அவங்க பிடிக்கல அப்படின்னா அப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறார். அப்போ இல்லை சார் அது வந்து ஆக்சுவலாக அது அதில் வர்ற விஷயம் வேறு, ஆனால் நாங்கள் சொன்னது வேறு மாதிரி சொல்லிட்டோம் அப்படி இப்படி நான் ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி அதெல்லாம் விடுங்க சார் இப்போ எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்டேன். நாங்கள் திருப்பதி போயிட்டுருக்கோம், ஃபேமிலியோட போயிட்டுருக்கோம். அப்போ தான் வந்து அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள் சார் எந்த இடத்துல என்ன பிடிக்கலன்னு கேளுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. சரி அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். சார் நீங்கள் பாருங்கள், நீங்கள் திருப்பதிக்கு போனீங்க, போய் நல்லா சாமி கும்பிடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, திரும்ப வந்து உங்களை நாங்கள் பார்த்து திரும்ப பேசி எப்படியா கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அப்போ அதுக்கப்புறம் திரும்ப நவத்தனை தான். அதுக்கப்புறம் ஒரு இடையில வந்து நந்திதாஸ் மேடம் வந்து, தளபதி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ ஆம் சென்டிங் பேக் யுவர் செக் அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ன மேடம் வாட் ஹேப்பன், இல்லை இல்லை ஐ டோல்ட் யூ தட் ஐ டோன்ட் நோ தமிழ், யூ செட் தட் த டைலாக்ஸ் வில் பி வெரி ஸ்மால் பட் யூ சென்ட் மீ லாட் ஆஃப் டைலாக்ஸ், ஐ கன்னாட் மக் அப் அண்ட் டூ திஸ். ஐயோ மேடம் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனதர் வெர்ஷன் ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பண்ண வச்சோம். பார்த்திபன் சார் எப்பயுமே வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர், நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவர்.
அவர் வந்து பல முறை குறைச்சிக்கிட்டு போயிருக்கிறாரு. அவரை நான் தான் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பல பிரச்சனைகள் ஏன்னா நடக்கக்கூடியதில் வந்து அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அவர் ஆல்ரெடி பெரிய கிரியேட்டர் அவர், அதனால் அவர் டிஸ்டர்ப் ஆகி இல்லை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். தேவயானி மேடம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அவங்களுக்கு கேப், ஒரு மேரேஜ் ஆன ஒரு சமயத்தில் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் மேரேஜ் ஆகணும். அந்த நேரத்தில் போயிருந்தா அவங்க பேசுறவன கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு இப்படியாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்து தான் அது நடந்தது. ஸோ இவ்வளவு நடந்து அந்த படம் இதுக்கிடையில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நம்ம தயாரிப்பாளர் வந்து அந்த படம் எடுத்தாச்சு. இப்போ தங்கர்பச்சானன் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பாளர், முக்கியமான தயாரிப்பாளர் நம்பர் ஒன் தயாரிப்பாளர், அவர்கிட்ட வந்து இந்த படத்தை நம்ம போட்டு காமிச்சு நம்ம விற்றுட்டு ஓகே இதை ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம போகலான்னோன்னே தயாரிப்பாளர் வந்து ஓகே ரைட்டு நல்ல விஷயம், நம்ம ஒரு நல்ல படம் பண்ணோம், ஏதோ ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணோம், ஏதோ லாபம் வருதோ இல்லையோ, ஏதோ நமக்கு போட்ட காசுக்கு நஷ்டம் இல்லைன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இருந்தார். ஒரு நல்ல படம் பண்ணு நினச்சோம், ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், அதனால் அவருக்கு போட்டு காட்டுறோம். அது இது முதல் படி. அதாவது படம் எடுத்து முடித்தாச்சு, வியாபாரத்துக்கான முதல் படி. அவர்கிட்ட போய் பேசிட்டு ஓகே அவர் படம் பார்க்குறாரு, அவருக்கு மட்டும் தனியாக முதல் ஷோ போடுறோம். மொத்த தியேட்டர் இருக்கு, அதுக்குள்ள அவரை தவிர கூட இருந்தது யாரான்னு கேட்டால் தயாரிப்பாளர் தங்கர்பச்சா நான் மூணு பேரும் தான் இருக்கிறோம். உள்ளே போனோன்னே ஏதாவது காஃபி கீஃபி சாப்பிட்றீங்களா சார்னு கேட்டோம். இல்லை இப்போ வேணாம் இன்டர்வலில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு மிடிலில் ஒரு சீட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கார். நம்ம தயாரிப்பாளர் சாரும் தங்கர்பச்சானும் பின்னால் கடைசியில் போய் உட்காந்துட்டாங்க. நான் வந்து அவர் எந்த சீட்டில் உட்காந்துருக்காரோ அவர் ஆப்போசிட்டில் நேராக அந்த கடைசியில் போய் அப்படி உட்காந்துட்டேன். ஏன்னா படம் பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் இல்லையா, இதிலேருந்து இப்படி பார்க்கணும் சைடில், அவரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் போய் நான் உட்காந்துருந்தேன். அங்கே ஒவ்வொரு சீனாக போகும்போது போகும்போது ஏன்னா நாங்கள் பார்த்து 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 எடுக்கும்போது எடிட் பண்ணும்போது பார்த்துருக்கோம். அந்த அந்த சீன்களுடைய ரியாக்ஷன் ஒருத்தர் வந்து தெரியாதான் அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாது. அதனால் அப்படியே அங்கே போய் நான் உட்காந்துட்டு இப்படி திரும்பி உட்காந்துட்டு அவரையே நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எங்கே ஓடுறது அத்தனை என்னங்கிறது நமக்கு தெரியும். அப்போது அப்படியே பார்க்குறாரு, நடுப்புற கொஞ்சம் தண்ணி குடித்தாரு, அது பண்ணார், இப்படியே இருந்தார். சரி ஓகே இன்டர்வியூவில் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு சார் காஃபி சாப்பிடணும், சரி காஃபி குடிங்கனாரு, ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், குடித்தாரு. ஒன்றும் சொல்லலை. சரி என்ன அவர் படம் பார்க்கும்போது வந்து இன்டர்வியூவில் வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியாது இல்லையா, சரி ஓகே படம் முடிஞ்சோன்னு சொல்லுவார் பலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தோம். படம் முடிஞ்சுது. படம் முடிஞ்சோன்னு அப்படியே மூணு பேரணும் தயாரிப்பாளர் நம்ம தங்கர்பச்சன் நாங்கள் மூணு பேரும் அப்படியே பக்கத்தில் நெருங்குறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை எதிர்பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறோம். அவர் பாட்டில் அமைதியாக அப்படியே இருந்தார். அப்படியே சரி சரி அப்படின்னு எதுவும் பேசினா என்ன பேசுனா தெரியல. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பேச்சு அங்கேருந்து வரல, எதிர்பார்த்தது வரல, ஒன்றுமே வரலன்னு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் நடந்தார். பின்னாலேயே போனோம், படியில் இறங்கினார், போனார், காடு பக்கத்தில் இருந்தார். சரி அங்கேயாவது ஏதாவது சொல்லிட்டு போவார்னு பார்த்தோம், அங்கேயும் ஒன்றும் சொல்லலை. அப்படியே காருக்குள்ளே ஏறிட்டார், போயிட்டார். அப்போ நாங்கள் அப்படி பேசிக்கிறோம், என்ன ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தங்கர்பச்சன் சொல்கிற இல்லைன்னு இதெல்லாம் முக்கியமான விஷயம், அவர் ஆஃபீஸில் தான் சொல்லுவார், இங்கே எப்படி சொல்லுவார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் நான் சொன்னேன் இல்லையா, முதல் முதல் போட்ட விதையிலேருந்து 154 போஸ்டர் ஒற்றை வரைக்கும் அத்தனையில் இருந்த நான் இன்னமோ தெரியல, அவருடைய அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்காம நான் போகவே இல்லை. ப்ரொடியூசரும் தங்கர்பச்சானும் அவர் ஆஃபீஸுக்கு மறுநாள் போகிறாங்க, உட்காடுறாங்க, தெரிஞ்சிருக்க பலருக்காக சிரிக்கிறாங்க. அவங்க போய் போகிறாங்க, உட்காடுறாங்க, அங்கே பார்த்தா அவர் இல்லை வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துடுறாங்க, நான் இங்கே அப்படியே ஆர்வமாக இங்கே உட்காந்துருப்பேன். சார் என்ன சார், இல்லை அவர் எதுவும் வெளியே போயிருக்காராம், இது முத நாள் நடக்குது,
ரெண்டாம் நாள் நடக்குது, மூணாம் நாள் நடக்குது, ஒரு வாரமாக போயிட்டு இருக்கார். தயாரிப்பாளர் வந்து அவர் சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து மிகப்பெரிய பரம்பரையில் பிறந்தவர். அவர் எங்கேயும் போய் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுற்றி 1000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய, அன்னைக்கும் வாழ்ந்துருக்கு, இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் போய் உட்கார்ந்து உட்காந்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு வாரம் கழிச்சு சரி உள்ளே கூப்பிட்டுருக்கேன். உள்ளே போனோன்னா ரெண்டு பேரும் அவர் கேட்டிருக்காரு, நீ யார் இங்கே அப்படின்னு சாரை பற்றி சொன்னாங்க. வந்து இந்த மாதிரி மேங்கோ பல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அதெல்லாம் ஏங்க அதே தொழிலில் பண்ணிகிட்ருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாரு அந்த தயாரிப்பாளர். அப்படியே வந்து ஷாக்கு வந்து ஷாக் ஆகுது, உள்ளே வந்து டென்ஷன் ஆகுது. என்ன இப்போ இல்லை ஏன் அப்படி சொன்னீங்க கேட்டால், ஏங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்கல்ல, உங்கள் தொழிலில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கணும். இப்போ இங்கே நாங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கோம்ல, நீங்கள் வர்றீங்கல்ல, ஒரு புதுசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இப்போ எங்களை வேறு ஆளுக்கெல்லாம் வந்து கேட்க மாட்டீங்களா, என்ன கதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ண வெற்றி அடையாளம் கேட்க மாட்டீங்களா, இதை போய் ஒரு கதைன்னு பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல் டென்ஷன் சார் இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, சரி அப்போ என்ன சார் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது வியாபாரம், வியாபாரமா, இதுக்கு மேலே 1 ரூபா இதுக்கு செலவு பண்ணிங்கனாலும் வேஸ்ட், விட்டுருங்க. இது வரைக்கும் என்ன செலவு பண்ணுங்க சார், ஒரு 1.25 கோடி மாதிரி பண்ணியிருக்கான், இத்தோட முடிஞ்சதும் சொல்லிட்டு விட்டுட்டு போங்க, இதுக்கு மேலே இந்த படத்துக்கான எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அப்படின்னு தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தயாரிப்பாளர், மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார். அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும், ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்து ஒரு அன்னைக்கு 1.25 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐயோ அப்படியே மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வேதனையில் இருந்தார். அவர் எத்தனை மனவேதனை பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதாவது தனியாக ரூமில் இருக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணார்னு அத்தனை என்று சொல்லுவார். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அழகி வந்து ஒரு சரித்திரம் படைச்சிருக்கு. அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய, ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மலர் தளர்ந்த பெண்ணாம், இன்க்ளூடிங் அந்த ஃபஸ்ட்டு அந்த கதையில் வந்து உங்கள் டவுட் வந்தவங்களேருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதை வந்து சாருக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தில் வந்து மேடத்துக்கு நம்ம மேடத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு கதையே கிடையாது, இது வந்து விவரமும் தெரிஞ்ச ஒரு ஆண் பெண், அந்த வயதிலிருந்து வயசான கிழவன் கிழவி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தான் சொல்றோம். இந்த இதை வந்து கடக்காமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்க தான் பார்ப்பாங்க, இவங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. விவரம் தெரிஞ்ச ஆண் பெண்ணில இருந்து சாக போற ஒரு கிழவன் கிழவி வரைக்கும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை, இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாமா, மக்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சார் பேசும்போது இன்னைக்கு நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு பிடிக்கக்கூடிய விஷயம், ஏன்னா அவர்கள் அதை கடந்து வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பிறந்து கூட இல்லாதவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து இவர் ஒரு அழகான ஒரு காதல், அதாவது இப்போ அவர் சொன்னார்ல காதலுங்கிற வார்த்தையை அதில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்து நிச்சயமாக அந்தந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருந்த ஒன்று தான். அதை நம்பி தான் இருந்தோம், அதை தான் சொல்லிருந்தோம். இல்லை சார் இது வந்து தயவு செய்து நிச்சயமாக இந்த படம். சரி இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, சரி முதல்ல இவர் இப்படி பண்ணிட்டு போயிட்டார், பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப ஷாக்கு சாருக்கு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஷோ போடுறோம். ஷோ பார்க்குறவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாரும் கூட்டு பாடுறோம். ஸோ படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து நமக்கு தெரியாமல் போய் அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும், ஆஹா ஃபீல் பண்ணிட்டாங்க, நிச்சயமாக இந்த படத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நல்ல போய் அப்ரோச் பண்ணோம்னா எப்படி இருக்கு படம், நல்லா இருக்கு அது சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு அழுகையோடு சொல்லுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சார் அப்போ வியாபாரம் பேசிடலாமா அப்படின்னா, இல்லைங்க நமக்கு பிடிக்குது ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமான்னு தெரியலையே, சத்தியமாக சொல்கிறேன். அத்தனை ப்ரொடியூசருக்கும் காட்டியாச்சு, அத்தனை டைரக்டர்களும் காட்டியாச்சு, அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டர்களும் காட்டியாச்சு, எல்லாரும் அழுகிறாங்க. எனக்கெல்லாம் சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப கம்பீரமாக முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் பார்த்தா அழுதுட்டு இருப்பாங்க. சரி அழுதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் நாங்கள் பேசிக்குவோம். ஏங்க ஒரு படத்தை வந்து ப்ரீவியூவில் பார்க்கும்போது பார்த்தாக்கா எல்லாம் நடிக்கிறதுக்காக வந்து பார்க்குறது தான் ப்ரீவியூ. இது வந்து சத்யராஜ் சார் நிறையா தடவை சொல்லுவார்,
அப்படி வெளியே போறப்போ அப்படியே வந்து பார்க்கறதுக்கு கடுப்பாற ஒரு படத்தை வந்து உண்மையிலே சூப்பர் புதுசு என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவேன். உண்மை வந்து இன்னும் சிரிப்பு வந்துருக்கு. சத்யராசர் பல முறை சொல்லுவாரு, ப்ரிவியூங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத உண்மை. எதுக்குன்னா அங்கே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஓடக்கூடாது, இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், இவன் என்னென்ன பிரச்சனையில் இருக்குது, இவனுக்கு என்ன கடன் இருக்குது, இப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்குறவங்க தான் ப்ரிவியூவில் இருக்கிறவங்க நிறையா. ஸோ அப்படிப்பட்ட ப்ரிவியூவில் பார்க்கக்கூடியவங்களையே வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சு அழுக வைக்குதுன்னா ஏன் வந்து ஆடியன்ஸை அது வந்து, ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ மைண்டாக தியேட்டருக்கு வர்றவங்க, எந்த வித எண்ணமும் இல்லாமல் அது யார் ப்ரொடியூசர் யார் டைரக்டர் யாரும் எதுவுமே இருக்காது, வந்து உட்காருவாங்க பார்த்தா பிடிச்சிருந்தா ஓகே படம் சக்சஸ். அதுக்கு நம்ம படம் ரொம்ப உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஷோ ராயபுரத்தில் ஒரு தியேட்டர், தியேட்டர் பேர் நான் மறந்துட்டேன், நான் ஏசி தியேட்டர், எல்லா கதவெல்லாம் திறந்து கிடக்குது, அங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம், ஆள் கழுவு ஒரு பக்கம் சார் ஒரு பக்கம், அவர் தங்குற பிரச்சனை இருக்கும், நான் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், உள்ளே உட்கா வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால்வாசி தியேட்டர் கூட இருக்காது, கொஞ்சம் மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. அப்போ அப்படியே வரும்போது எல்லாம் அப்படியே வத்தரை பாக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு இப்படி ஒருத்தன் இப்படி உட்காந்துருக்கான், ஒருத்தன் காலை இப்படி போட்டு உட்காந்துருக்கான், அப்படி எல்லாம் உட்காந்துருந்தானுங்க. இது என்னடா இப்படி இருக்கேன், எதுவுமே இந்த தியேட்டரில் வந்து படம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆக ஆக படம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக இப்படி உட்காந்துருந்தேன் அப்படி உட்காந்துருந்தானே சாதாரணமாக உட்காரம் ஒரு அவங்க இருமிட்டு இருந்தாங்க, அந்த சத்தம் போட்டோம் இந்த சத்தம் போட்டோம் அப்படியே சைலண்ட் ஆகிறோம், அப்புறம் பார்த்தா அழுகுறான் அப்படியே வந்து எல்லா ரியாக்ஷன் அப்படியே மாறுது. முதல் ஷோ நான் ஏசி தியேட்டரில் உள்ள வெளிச்ச படம் கூட சரியாக தெரியல, ஆனால் அந்த உணர்வு வந்து அத்தனை பேரும் அப்படி பாதிச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் அதோடைய வெற்றி. நான் வேற என்ன அந்த படத்தை ஏதாவது ஷோ அவர் சொன்ன மாதிரி வந்து எத்தனை எத்தனை மணிக்கணக்காக பேசிக்கலாம், நான் இன்ன வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், எங்கே போனாலும் என்ன சும்மா நீங்கள் தான் இது மாதிரி பேசிட்டீங்கன்னு சொன்னோம், இல்லை எனக்கு வந்து அந்த அழகி படத்துடைய உணர்வுகள் என்ன, அது எப்படி இப்படி எல்லாம் நடந்துச்சு என்ன எல்லாம் நடந்துச்சுங்கிறது வந்து எனக்கு சொல்ல 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 ஒரு சந்தோஷமா இருக்கும். மீண்டும் இந்த அழகி தியேட்டருக்கு வருதுன்னு சத்தியமா சொல்றேன், எனக்கு இங்கே வர்றதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு ஏன்னா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஓடிட்டு இருக்கு இப்போ கமலா தியேட்டர்ல, நான் வந்து சார்ட்ட சொன்னேன் சார் நான் அங்கே போயிருந்தேன் சத்தியமா, ஏன்னா எனக்கு மீண்டும் ஒரு தடவை அப்படியே படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசைக்கு. அப்போ சொல்றாரு அதெல்லாம் வேலையே கிடையாது, நீங்க வரணும், நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம், நம்ம எப்போ படம் பார்த்துக்கலாம்னாரு. அப்புறம் தான் சரி அவருடைய அன்பு கட்டளைக்கு என்ன தான் நான் வந்தேன், அவர் நம்ம பிஆர்ஒய் ஜான்சனுக்கு நல்லா தெரியும், நான் வரல நான் நேரம் அங்கே தான் போனேன்னு சொன்னேன். நீங்கள் எதுக்கு வந்தேன்னு சொன்னால் உண்மையிலே இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து இதை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு வந்து சரித்திரம் படைத்த இது. மீண்டும் அதே மாதிரி இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி மீண்டும் ஒரு புது படம் மாதிரி பண்ணி அது அதுக்கு உள்ள அந்த குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணது, 4K ரெசல்யூஷன், 5.1 இதெல்லாமே வந்து பக்காவாக பண்ணி இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் உண்மையிலே இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு தயாரிப்பாளர். அதுக்கப்புறம் அவருடைய வேலைகள் பல விஷயம் வரல, ஆனால் மீண்டும் வரணும்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் முன்னால் நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய வெற்றிக்கு அவருடைய நடிப்பு மூலமாகவும் ஒத்துழைப்பு மூலமாகவும் கொடுத்த நம்ம பார்த்திபன் சார், தேவயானி மேடம், அதே மாதிரி பாட்டு எழுதின நம்ம கவிஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும், அதே மாதிரி இவங்களை மட்டும் எனக்கு வந்து அதிகமாக பரிச்சயம் இல்லை, மீதி பேரெல்லாம் எப்படி 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 செலக்ட் பண்ணுங்க தெரியும். அதோட ஒரு ஒரு இன்னொரு சின்ன ஒரு சொல்லிடுறேன், ஏன்னா ஒரு அடிச்சா சொல்லி கைத்தட்டுங்க டக்குன்னு நான் கிளம்பிடுறேன். நம்ம ஒளியிலே தெரியுது தேவாதியான நினைச்ச நம்ம டீனேஜ், ஆமாம் இல்லை இல்லைப்பா அவங்க அவங்க ஹீரோயின் மோனிகா, அந்த மோனிகா வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு பேர் வாங்கினாங்க. சத்தியமா அந்த அந்த கேரக்டருக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் ஆஃபீஸில் செலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபீஸ், ஏன்னா அட்டகாசமான ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டார் சார். அப்படி என் ரூமுக்கு வெளியே வந்து அப்படி கண்ணாடி அப்படி வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன், எல்லாம் ஒரு விஷயம் இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பெண்களை வந்து இந்த கேரக்டருக்கு பார்த்துருக்கேன், அதில் ஒரு கேரக்டரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அவங்க பேர் வந்து ஜெனிஃபர். எப்படின்னா இருக்கிறது அவங்க தான் பெட்டர் அவங்க தான் பெட்டர் அவங்க தான் பெட்டர்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மறுநாள் காலையில் பண்ருட்டியில் ஷூட்டிங் அந்த கேரக்டர் ஆரம்பிக்குது, அந்த டீனேஜ் கேரக்டர் ஆரம்பிக்க போகுது. ஈவினிங் ஒரு நாள் வந்து நான் முதல் நாள் ஈவினிங்
நாளைக்கு காலையில் இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லா வண்டிகள்லாம் கிளம்பி போகுது, நைட்டு போய் பன்ருட்டியில் போய் எல்லாம் தங்கிட்டு மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஷூட்டிங். அன்னைக்கு முத நாள் ஈவினிங் இது எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா முத நாள் ஈவினிங் நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு வேறொரு வேலையாக போயிட்டு அப்படி பேசிட்டு ஒரு மேனேஜரை பார்த்தேன். அந்த மேனேஜர் பேர் சொன்னீங்க, அப்போது நான் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி ஒரு புது படம் ஒன்று ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அவர் தங்கர பச்சான் பண்ணுறாரு, நான் தான் இருந்து எல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்களுக்கு ஒரு நந்திதாஸ் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க, அவங்களுடைய டீனேஜுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா இந்த ஆல்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை காட்டுறார். அந்த ஆல்பத்தை பார்த்தா எனக்கு ஓகே இது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு கொஞ்சம் நந்திதாஸ் மேடத்துக்கு வந்து அவங்களுடைய பெக்குலரிட்டி வந்து அவங்களுடைய மூக்கு, ஸோ இது ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணேன், அதை எடுத்துகிட்டு வந்து அவர் தங்கர பச்சான்ட்ட பேசினேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க நீங்கள் ஹேண்டிகிராஃப்ட் எடுத்து பாருங்க அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த சின்ன பொண்ணு இல்லையா அது குட்டி பொண்ணு முதல் அழகி, அந்த அழகி படம் அந்த அழகிய வீட்டு ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்துட்டோம், நந்திதாஸ் மேடத்துடைய படத்தை ஒன்று வச்சுக்கிட்டோம், இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே இது இதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் தங்கர் பச்சான்ட்ட கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கு அந்த பொண்ணை பார்த்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பேசி ஓகே ஆயிடுச்சு. அன்னைக்கு தான் ஃபிக்ஸ் ஆனது அவங்க. ஸோ நான் என்ன கேட்குறோம், அவங்க ஓகே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, இப்போ உடனே ஈவினிங் கிளம்பணும், ஐயோ இப்போ தான் நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம், அதனால் இன்றைக்கி நைட்டு விட்டுருங்க, நாளைக்கு காலைல எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி கிளம்புனவங்க தான் அவங்க. ஸோ இப்படியாக பல கதைகள் இருக்குது. சரி லேசாக கொஞ்சம் கைத்தறல் சத்தம் வருது, அதனால் எப்போதும் முடிச்சுக்கோங்க. ஓகே மீண்டும் இது டீம் சேர்ந்து நீங்கள் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் விரும்புகிறோம். உங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம், நன்றி.